கோவை மாவட்ட எனது பாசத்திற்குரிய ஊடக நண்பர்களை வருக வருக வண்ண வரவேற்றுக் கொள்கிறேன். இரு தினங்களுக்கு முன்பாக சென்னையில் புறநகரில் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிற பரந்தூர் விமான முனையம் என்கின்ற அந்த திட்டத்தை அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக தமிழக அரசு செயல்படுத்திடக்கூடாது என்று நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏறத்தாழ 12 கிராம மக்கள் தமிழகத்துடைய அரசியல் கட்சிகள் அங்கு நடத்திய அந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பின்பாக அந்த மக்கள் முழுவதுமாக எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் நாங்கள் அந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், நிலங்களை வழங்க மாட்டோம் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஆட்சியைப் போல நிர்பந்தமாக வழிந்து ஒன்றிய அரசினுடைய மாநில அரசினுடைய திட்டங்களை விவசாயிகளின் மீது திணிக்க வேண்டாம் என்பதாக நாங்கள் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமாக அந்த பகுதிக்கு சென்ற சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையினுடைய போராட்டக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பழனியப்பன், டாக்டர் குணசேகரன் தர்மராஜா போன்றோரை இன்றைய தினம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையானது மக்களுடைய குரலை அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு கொண்டு செல்லுகிற மக்கள் அமைப்புடைய குரலை முடக்குகிற இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அவர்களை விடுதலை செய்திட வேண்டும். இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது தமிழகத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சிலர் அவர்கள் பச்சை துண்டு அணிந்து கொண்டு நிலமில்லாவிட்டாலும் கூட விவசாயிகளைப் போல அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லி விவசாயிகளை கொச்சைப்படுத்தியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற பதிலை நாங்கள் தமிழக அமைச்சரிடம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. காரணம், கடந்த அரசினுடைய அமைச்சர்களுடைய முதலமைச்சருடைய செயல்பாட்டை குற்றம் சாட்டி அப்போதைய எதிர்கட்சித் தலைவர் இப்போதைய முதல்வர் அவர்கள் பச்சை துண்டு அணிந்து அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார். எனவே தமிழக அமைச்சர் யாரை குற்றம் சாட்டுகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட்டுவிட்டு மக்களுடைய குரலுக்கு தமிழக அரசு செவிசாய்த்திட வேண்டும், வலிந்து இந்த திட்டத்தை அனுமதித்திடக்கூடாது என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு நடுகை பகுதிகளில் மீண்டும் ONGC கிணறுகளை நாங்கள் துவங்க இருக்கிறோம் என்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது நாடாளுமன்றத்தில். இந்த நடவடிக்கை என்பது தமிழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிற 2022 காவிரி படுகை பாதுகாப்பு, அந்த காவிரி வேளாண் பெல்ட்டை வந்து பாதுகாக்கிற சட்டத்திற்கு எதிரானது. எனவே தமிழக அரசு, ஒன்றிய அரசு எப்படி முயற்சி செய்தாலும் அந்த பகுதிகளில் ONGC கிணறு மட்டுமல்ல இயற்கையை பாதிக்கிற எந்த திட்டங்களையும் அனுமதித்திடக்கூடாது. அதற்கு எதிராக அந்த மக்கள் இப்பொழுது போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு அவர்களது குரலுக்கு செவிசாய்த்து வலுவாக நாடாளுமன்றத்தில் இந்த எதிர்ப்பை பதிவு செய்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக சிறுபான்மை சமூகத்துடைய அமைப்புகள் சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிற கோரிக்கையானது 37 முஸ்லீம் சிறைவாசிகளையும் 6 தமிழர்களையும் இந்த செப்டம்பர் மாதம் 15 தேதி பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிற 700 ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்கின்ற அந்த அறிவிப்பு படி உடனடியாக அவர்களை விடுதலை செய்திட வேண்டும். இதற்காக வேண்டி போடப்பட்ட ஆதிநாதன் குழு, நீதியரசர் ஆதிநாதனுடைய குழு இதுவரை என்ன செய்திருக்குங்கிறது இதுவரை தெரியவில்லை. அது பொதுமக்களுடைய பார்வையில் அது வைக்கப்படவில்லை. எனவே இனியும் தாமதிக்காது இந்த செப்டம்பர் மாதம் 15 தேதி அந்த 37 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுடைய குடும்பங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இப்படி தான் கடந்த வருடம் எதிர்பார்த்தாங்க, அவர்கள் வரவில்லை என்ற காரணத்தினால் அதிர்ச்சியில் அவருடைய குடும்பத்தினர் இறந்து போயிருக்கிறாங்க. கடந்த வருடம் வீரப்பனுடைய அண்ணன் மாதையனுடைய விடுதலைக்காக கோரிக்கை வைத்தோம், இந்த வருடம் அவர் உயிரோடு இல்லை, அவர் சிறையிலேயே மரணித்திருக்கிறார். பேரறிவாளனுக்காக கோரிக்கை வைத்தோம், பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே 6 தமிழர்கள், 37 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி SDP கட்சி வரவிருக்கிற 8 தேதி சென்னையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து சட்டமன்றத்தை நோக்கி கருஞ்சட்டை அணிந்து ஒரு மாபெரும் சட்டமன்றத்தை நோக்கிய பேரணியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தமிழக அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் ஒன்றிய அரசு, அரசியலமைப்பு சட்டம், உச்சநீதிமன்றம், ஆளுநர் என்று எந்த தடையும் இல்லாத இந்த சிறைவாசிகளுடைய விடுதலையில்
இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அவர்களை விடுதலை செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுபோல 2-3 தினங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட தூத்துக்குடியினுடைய அந்த துப்பாக்கி சூட்டிற்கு காரணமானவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லப்பட்ட அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டியினுடைய அறிக்கையை சட்டமன்றத்தில் வைப்பதாக தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எந்த விதமான காரணமும் சொல்லாமல் அருணா ஜெகதீசன் கமிட்டியினுடைய அறிக்கை சொல்லுகின்ற அந்த பரிந்துரைகளை நிபந்தனையின்றி தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அந்த துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம்.